அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சூரியனும் ராகு கேதுவும். அதாவது இந்த சூரியனுக்கும் ராகு கேதுக்கும் இடையே ஒரு விஷயம் இருக்குது. இப்போது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் நல்லாயிருக்கும், வேறு எந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு ஜாதகம். இருந்தாலுமே அந்த ஜாதகத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வே அவங்களுக்கு கிடைக்காது, போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு தான் வாழ்க்கையில் பெரும் போராட்டத்தை தருகிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு என்ன காரணம், என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சாரத்தில் இருக்கும், நட்சத்திர பாகத்தில் இருக்கும். அப்போ சூரியன் என்ன நட்சத்திரத்தில் பாகத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த சூரியன் நின்ற நட்சத்திர சாரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ நின்றால் நிச்சயமாக ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க வேதனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முத புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன காரணம், நித்திய வேதை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் இருந்தால் கடைசி காலை வரும் அந்த வேதை வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தசாபுத்திக்கெலாம் இது மீறின விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன விஷயத்தினால பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்க இதையும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. அப்படி ராகு கேதுக்கள் இருந்தால் கடைசி கால வரைக்கும் ஒரு போராட்டம் வலிவேதனை ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தகவல். இந்த விதிகளை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.